வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய என்னை வாழ வைக்கும் ரசிக பெருமக்களுக்கு, கலை உலகத்தை வாழ்க்கை இதய தெய்வங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்கள், மீடியாவை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்களும் வணக்கம். அப்புறமா எல்லாத்துக்கும் மேலே இந்த விழாவில் நான் பேசுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் தயாரிப்பாளராக, இயக்குநராக, சிந்தனையாளராக, படைப்பாளியான இனிய நண்பர் மீரா கதிரவன் அவர்களுக்கும், அதற்கு கரம் கொடுத்து உதவிய விடியல்ராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தர்களுக்கும், அதாவது நம்ம எங்களோட திரைப்பட தயாரிப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் தானிலிருந்து தொடங்கி என் இனிய நண்பர் தேனப்பன் நண்பருடைய சிவா, எனக்கு பேர் சொல்றது கதிரேசன், மேடையில் பேச என்னுடைய இணைய நண்பர் அருண் பாண்டியிலேருந்து, பேரரசிலிருந்து சமுத்திரகளிலே விஜயன், அத்தனை இயக்குநர்களுக்கும், அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை கலைஞர்களுக்கும், என்னுடைய நண்பர் கிருஷ்ணாலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேருக்கும், படத்தில் இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை டெக்னீஷியர்கள் சார்பாக வந்திருந்தவங்களும், நான் வந்து இங்கே பேச வரல, முதல்ல வந்து நான் இங்கே வந்து ஒரு பார்வையாளனாக வந்தேன். நான் இன்றைக்கு காலையில் வரத்துக்கே தயங்கினேன், ஆனால் பார்வையாளனாக வந்தேன், நான் ஒரு பேச்சாளனாக வரவில்லை. நான் பேச்சாளனாக வார்த்தை என்ற பந்து வீச்சாளனாக வரவில்லை, பார்வையாளனாக வந்த என்னை தூக்கி போட்டு மேலே பேச சொல்கிறாங்க. நான் பேச விரும்பலை. ஏன்னு கேட்டால், மேடை வந்து ஒரு மேடை நாகரிகம் என்னென்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்தை பற்றி பேசணும். நான் படத்துக்கு வந்து ஒரு பார்வையாளன், நான் படத்தில் பங்கு பெற்ற இன்றைக்கு ஏழு சுரங்கள், ஏழு இசையமைப்பாளர்களுடைய இதை கொண்ட ஒரு அந்த ஆல்பத்தை வெளியிடுறாங்க. இந்த சத்தியம் கூட என்னை பற்றி பேசினார், எல்லாருமே பேசிட்டாங்க. நான் பேசுறதுக்கு புதுசாக இந்த பாயிண்ட் இல்லை, நான் பேசுறதுக்கு வேற மேடை இருக்கு. நான் இப்போ எல்லாம் வெளியில் அதிகமாக இப்போ பேசுறதே இல்லை. இந்த இத்தனை சாதனையானவர்கள், இந்த சாதிச்ச சந்தோஷ் நாராயணிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய நண்பர் சத்யாலேருந்து, இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை பார்க்குள்ள தன்சிகா இருக்கட்டும், அபிநயா இருக்க, ஒவ்வொருத்தருமே மேடையில் கூடிய இந்த இளைஞர்கள், கீழே வந்திருக்கக்கூடிய அத்தனையும் பாருவேன். இந்த இளைஞர்களை பார்க்கும்போது உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நினைவு மட்டும் சொல்கிறேன், இந்த படத்தோட டைட்டில் விழித்திரு, அதை மட்டுமே வாழ்க்கையில் எல்லாரும் கொண்டுக்கிட்டிங்கன்னா வெற்றி பெற்றலாம். ஏன்னா அந்த வள்ளலார் சொன்னது, தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு, உங்களிடத்தில் ஒரு தனித்தன்மை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இயற்கனர் மீரா கதிரவனிடத்தில் ஒரு தனித்தன்மை வைத்திருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இங்கே சமுத்திரக்கண்ணிலேருந்து ஆரம்பித்து நம்முடைய எஸ்பி சனாவோட சாதனையாளர்கள், அத்தனை இயக்குநர்கள் வந்திருக்காங்கன்னா அவருடைய அன்பால் கட்டுப்பட்டு வந்த மாதிரி. இங்கே பேரரசு ரொம்ப அதிகமாக பேசுகிறார், அவர் என்னை வந்து தம்பிராமையெல்லாம் வந்து சாதனையாளர், அவங்கெல்லாம் என்னை பற்றி சொல்லும்போது எனக்கு தலைக்கண வரலை. உண்மையிலே சொல்கிறேன், இது எல்லா புகழுக்கும் காரணம் எல்லாம் இல்லை இறைவன், இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனக்கு வந்து உதயகுமார் பெரிய நண்பர், அவர் வந்து ஒரு புதுமுகம் மாதிரி சொன்னார் பாருங்கள், அது மட்டுமே உண்மை. நான் இன்னைக்கு ஒரு புதுமுகம், நான் ஒரு அறிமுகம், நான் பெருசாக சாதித்த பெரிய சாதனையாளன் அது இதெல்லாம் எதுவுமே நான் நினைக்கல. அப்படி இந்த படத்தில் மீரா கதிரவனுக்காக நான் இது பண்ணதுக்கு, வாழ்க்கையில் ஒரே ஒரு இந்த படத்தில் நடித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை விட வாழ்க்கையில் சில பேர் தொலைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், தொலைஞ்சு போகுதுன்னு சொல்கிறவனால ஜெயிக்கவே முடியாது. தொலைந்ததை விடாமல் எவன் தேடி கொண்டிருக்கிறானோ அவன் மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிப்பான். என்ன அது என்ன, காதலில் இதயத்தை தோத்தவன், காதலில் இதயத்தை தோத்துட்டான்னு வச்சுக்கோ, தேடிக்கிட்டே இருப்பான், அது ஒரு தேடல். அதே மாதிரி காட்டில் வேடத்தை தொலைச்சிட்டான் வச்சுங்க, ஒரு வேடன், அவன் தேடிக்கிட்டே இருப்பான், அது ஒரு தேடல். அதே மாதிரி கடமைக்காக கடமையோட போராடிட்டு ஈழத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்கானே, அந்த தேடல் வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருந்தால் தொலைந்தது ஒரு நாள் கிடைக்கும், அந்த விடியல் ஒரு நாள் பிறக்கும் என்ற அந்த தேடலை உடைய ஒரு உணர்வு மிக்கவனாக இந்த படத்தின் படைப்பிலே அவரிடம் இருந்த அந்த துடிப்பை பார்த்து மட்டும்தான், நான் காசு பணத்துக்காக வாழறவங்க கிடையாது அம்மா, இங்கே பேரரசு சொன்ன மாதிரி அவருடைய அந்த துடிப்புக்காக மட்டும்தான் இந்த படத்தில் போய் நான் இது பண்ணேன். ஒரே ஒரு ரோமியன் ஜூலியட்டில் என் ரசிகனாக இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் லட்சுமணன், அந்த என்னுடைய ரசிகன்